அனைவருக்கும் வணக்கம். இப்ப வீடுகளோட மொட்டை மாடியில கூலிங் பெயிண்ட் இல்லைன்னா கூலிங் டைல்ஸ் ஒட்டுறதுனால இல்லைன்னா நம்மளால நீர்க்கசியில வந்து விடுபட முடியுமா அப்படின்றத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இப்ப வீடுகளுக்கு வந்து நிறைய கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா டாம் ப்ரூஃப் அப்படிங்கிற வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் வந்து அவைலபிளாக கிடைக்குது. இப்போ இதோட வாரண்டி பீரியட்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறது 8 ஆண்டுகளுக்கு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டியில் அது சாத்தியமா அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது புதிதாக கட்டப்பட்ட வீடுகளில் ஒரு 3 வருடங்களோ 4 வருடங்களோ கழித்து நீர்க்கசிவு உண்டாகுது, நிறைய இடங்களில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றது வந்து நம்ம பரவலாக பார்க்க முடியுது. ஸோ அவங்க சொல்லியிருக்க மெத்தட் படி பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் சர்ஃபேஸஸில் ஹரிசாண்டல் சர்ஃபேஸஸில் 8 ஆண்டுகள் வரைக்குமே இவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. அப் டு 7 bar வரைக்குமே அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிற பெயிண்டுகளுக்குள்ள இடைப்பட்ட அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப கம்மியாகி நீர்க்கசிவு உள்ள தடுக்கப்படும். அல்ட்ரா டேம்ப் ப்ரூஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப் டு 10 bar வரைக்குமே அந்த ப்ரெஷர் அதிகரித்து இந்த மாலிகுல்ஸ் வந்து தண்ணியை வந்து உள்ளே விடாது. பட் நாளாக நாளாக அதாவது இயற்கையோட சீற்றங்களால் அதிகப்படியான வெப்பம் இல்லைன்னா அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுற இடங்களில் வாட்டர் ப்ரூஃபோட பெயிண்டோட தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப் டு 5 இயர்ஸ் வரைக்குமே ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம அதை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ரீபெயிண்டிங்கோ இல்லைன்னா டைல்ஸை பராமரிக்கிறதுக்கோ நீங்கள் கண்டிப்பாக வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அது வந்து நீர்க்கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற வாரண்டி பீரியட் படி பார்த்தீங்கன்னா 1 liter அப்படிங்கிறது வந்து நீங்கள் 10 square feet மட்டும்தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா அந்த வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணி செலவை குறைக்கணும், இடத்த அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலும் இந்த வாரண்டி கிளைம் ஆகாது. அவங்க சொல்கிறபடி நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது செயல்படாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸஸில் வந்து 10 square feet, வெர்டிக்கல் சர்ஃபேஸஸில் வந்து அடிச்சிங்கன்னா நீங்கள் 25 square feet பர் லிட்டர், இல்லைன்னா ரீபெயிண்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா 30-35 square feet பர் லிட்டருக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்படின்னாக்கா நல்ல ரிசல்ட்டை அது கொடுக்கும். இதை கம்மி பண்ணி நீங்கள் மாற்றி அடிச்சிங்க அப்படின்னாக்கா அதோட ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு சரியாக கிடைக்காம போகலாம். பட் இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். அதிகப்படியான வெப்பநிலை நிலவுற இடங்களில் இதோட தன்மை வந்து இதோட ஆண்டுகள் வந்து குறைவாக தான் கிடைக்கும். அதிகப்படியான வெயில் இருக்கும்போது அந்த மாலிகுல்ஸோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்கும். இதுதான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கிற இடங்களில் அதோட தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ அந்த பெயிண்டோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீபெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து 10 degree வரைக்குமே ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி பார்த்தீங்கன்னா 10 degree Celsius வெளியில் அவுட்டர் சைடில் நீங்கள் வெப்பநிலை கருவியை வச்சு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து அது பியூராக காட்டும். ஒரு 44 degree Celsius வரைக்குமே உங்களால் குறைச்சி காட்ட முடியும். முன்னாடி 52 degree இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 44 degree அந்த ரேஞ்சுக்கு வந்து அது ஷோ பண்ணும். பட் ரியாலிட்டி வீட்டுக்குள்ளே என்ன அப்படின்னாக்கா வெப்பத்தை அதிக அளவுக்கு உள்வாங்குற கட்டமைப்பு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இரும்பு கம்பிகள், கண்ணாடி கதவுகளை பயன்படுத்துகிறோம். இன்னொன்று வந்து எங்கே பார்த்தாலுமே மரங்களே இருக்காது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மரங்களை வந்து கண்ணு கட்டினது வரைக்கும் மரங்களே இருக்காது, வெறும் பில்டிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்கும், மழை நீரோட நேரடி பாதிப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் முறையான ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடுறதுனால, இல்லைங்க எனக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் வரைக்குமே நல்லா ஒர்க் ஆகுது, இல்லை எனக்கு 8 இயர்ஸ் வரைக்குமே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டியிருக்க வீடு இருக்கிற இடத்த பொறுத்துமே இந்த தன்மை வந்து மாறுபடும். ஒரு சிலருக்கு அந்த ரிசல்ட்டுங்கிறது அவங்க சொன்ன மாதிரியே கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு அதை விட ரொம்ப குறைவாக கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த ரிசல்ட்டு சரியாக வராமல் பெறலாம். இது இடத்திற்கு இடம் மாறுபடும், கட்டிடங்களுக்கு கட்டிடங்கள் மாறுபடும், பராமரிப்பு பொறுத்தும் மாறுபடும். அதனால் வந்து ஒருத்தவங்க கிடைச்சிருக்கு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். பட் இயல்பாகவே இந்த பெயிண்ட்டுகள் பொறுத்த வரைக்கும் சரி, கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் சரி, அது வெட்ட வழியில் எடுக்கிறதுனால அதோட தன்மைகள் குறைஞ்சிக்கிட்டு வரதை தவிர்க்க முடியாது நம்மளால். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய டைல்ஸ் ஓட்டி பார்த்துட்டேங்க, நிறைய ரூஃபில் பெயிண்ட்லாம் அடித்து பார்த்தாச்சு, இருந்தாலுமே எனக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் மொட்டை மாடியை பிளான் பண்ணும்போதே மேலே ஒரு வீடு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் ஒரு ரூம் கட்டிக்கிட்டு வாக்கி சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ஷீட் மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா வந்து டெரக்கோட்டை ஓடுகளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். டெரஸில் வந்து டெரக்கோட்டை ஓடுகளை போட்டு ஒரு டெரஸ் கார்டன் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா மொட்டை மாடி தோட்டங்களை அமைச்சு பச்சை கலரில் கிடைக்கிற அந்த வலைகள் கட்டி அந்த ஹீட்டை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும்.
பில்டிங்கை பொறுத்திருக்கும் நம்ம கம்பிகள் ஜன்னல்கள் இதன் மூலியமாக வந்து நமக்கு ஹீட் அதிகமாக உள்ளே வரும். பகல் நேரத்தில் உள்வாங்குகிற அந்த ஹீட்டுங்கிறது நமக்கு அதிகப்படியாக வந்து இரவு நேரங்களில் கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே அதிகமாக வெளியிடும். சராசரியாக ஒரு ரூமோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து 18லேருந்து 24, 18 குறைவாக போனால் நீங்கள் கூலிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. 24க்கு அதிகமாக போக 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 ஒரு ஒருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து அந்த வெப்பநிலைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். 28க்கு மேலே போகும்போது நார்மலாகவே 28 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகும்போது உங்களால் வெப்பநிலையை கண்டிப்பாக உணர முடியும். இப்போ வீட்டுக்குள்ளே 44 டிகிரி என்ன தான் அவங்க வந்து இப்போ அவங்க வந்து சொல்கிறபடி 44 டிகிரி செல்சியஸ் தான் மொட்டை மாடியில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 38 டிகிரி செல்சியஸ் அது வீட்டுக்குள்ளே விடுது அப்படிங்கும் போதே நீங்கள் வீடு ஹீட்டை தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதுலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. தியரட்டிக்கலாக வேணால் நம்ம சொல்லாம ஒழிய ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லாம ஒழிய நம்மளோட பாடியோட அதிகபட்சம் தாங்கும் திறன் வந்து 32 டிகிரி செல்சியஸுக்கு மேலெலாம் போயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களால் ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. இதுக்கு நீங்கள் மொட்டை மாடியில் வந்து கூலிங் ரூஃப் போடுறதுனாலையோ இல்லைனா கூலிங் ஷீட்ஸை பயன்படுத்துறதுனாலையோ இல்லைனா மாற்று ஏற்பாடுகள் மொட்டை மாடியிலேருந்து வெயிலில் தப்பிக்கிறது ஹரிசாண்டலாக இடத்த விடாமல் நீங்கள் வெர்டிக்கலாக மேலே கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 நல்லது. அது வந்து தண்ணியை வந்து மழை நீரை வந்து கண்டிப்பாக மேலே தேங்க விடாது, ஹீட்டை வந்து உள்ளே இறக்காது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு கீழே ஃப்ளோரில் உள்ளவங்களுக்கு ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம் ஒன்று தான். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கண்டிப்பாக நீங்கள் கூலிங் ஷீட்டோ ஏதாவது டெரக்கோட்டா ஓடுகளோ போடும் பொழுது கண்டிப்பாக இதுலேருந்து உங்களால் விடுபட முடியும். முழுக்க முழுக்க நீங்கள் பெயிண்ட்டை மட்டுமே நம்பி ஹீட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சரியானதாக இருக்காது. இப்போ அதிகப்படியான வெயில் இருக்குது, உங்களால் மரங்கள் நட முடியும் வீட்டை சுற்றி அப்படின்னாக்கா வீட்டை சுற்றி மரங்கள் வளர்த்துக்கிறது, தென்னை மரங்கள் வைக்கிறது இல்லைன்னா மாமரம் பலாமரம் ஏதாவது ஒரு மரங்கள் வந்து மொட்டை மாடிக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் வந்து நேரடி சூரிய ஒளியிலேருந்து தப்பிச்சிக்க முடியும், பில்டிங் ஹீட் ஆகிறதையும் நம்மளால் குறைச்சிக்க முடியும். மரங்கள் நடலாம் இல்லைனா மொட்டை மாடிக்கு மேலே நீங்கள் கார்டன் மாதிரி வளர்க்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரூஃப் போடுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. உங்களால் செலவு பண்ண முடியும் நான் ரூஃப் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெட்டரான விஷயம். இதனால் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகளை கையாளுறது தான் ஒரு சிறந்த முடிவாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ நான் செலவு பண்ணுறேன் இவ்வளவு செலவு பண்ணுறேன் அப்படின்றது வந்து தியரிட்டிக்கலாக வேணால் நல்லாயிருக்குமே ஒழிய நாளடைவில் நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 5 ஆண்டுகள் கட்டின பில்டிங்கோட பழமையான பில்டிங்களை போய் பார்த்தீங்கன்னா நீர்க்கசிவு ஆங்காங்கே இருக்கிறத வந்து நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், திருப்பி ரீபெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அப்படிங்கும்போது வெளியிலையும் நீங்கள் பெயிண்டிங்கை மாற்றுற மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் அந்த பெயிண்ட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது மாற்று கட்டிட முறைகளுக்கு மாறுறது அப்படிங்கிறது பரிச்சாத்து முறையில் வந்து நிறைய இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு நல்ல ஐடியா தான். முடியாதவங்க வந்து வீடுகளை சுற்றி மரங்கள் விட்டு வளர்க்குற அளவுக்கு வீடுகள் கட்டுங்க. முழுமையாக இருக்கிற 2400 ஸ்கொயர் ஃபுட்டு அப்படின்னா 1800 ஸ்கொயர் ஃபுட் அப்படின்னாக்கா 1800 ஸ்கொயர் ஃபுட்லேயுமே நீங்கள் வீடு கட்டிடாதீங்க. கார் பார்க்கிங்க்கு வீடு கொடுங்க, ஸ்பேசியஸாக வீடு கொடுங்க. நம்ம வசிக்கிறது நம்ம இருக்கிறதுக்கு தேவையான வீடுகள் போதும். வீட்டில் பார்த்திங்கன்னா 2-3 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூமு 2 ஹாலு அப்படின்ட்டு பெருசாக கட்டி ஃபுல்லாக காம்பவுண்ட் வரைக்குமே நெருக்கி கட்டிடுவாங்க. அந்த மாதிரி கட்டாமல் மாற்று ஏற்பாடுகளை பயன்படுத்துறது மூலயமா நம்மளால் இதுலேருந்து தப்பிக்க முடியும். பட் இந்த மாதிரி டேம் ப்ரூஃப்லாம் ஒர்க்கே ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் அதுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவை. கம்பெனிகள் எப்போவுமே வந்து அதிகபட்சமாக கிளைம் பண்ணுவாங்க, பட் அவங்க சொல்கிற அதே வருடங்களை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அதோடய ஆயுட்காலங்கிறது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அதிகரிக்கும் வெப்பநிலையில் வந்து இதை தவிர்க்க முடியாது. நீங்கள் வந்து மாற்று ஏற்பாடாக மேலே வந்து கூலிங் சீட்ஸ் போடுறதுனால உங்களால் இதை தவிர்க்க முடியும். இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆஸ்பட்ரா சீட்டையோ இல்லை அதுக்கு வந்து மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கிறதோ இல்லைனா வெயில் காலங்களில் வந்து முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வெயில் காலங்களில் வந்து வெயில் பந்தல்கள் அப்படின்னு போடுவாங்க, அதை வந்து வெயில் காலம் முடிந்து இந்த காற்று காலம் ஆரம்பித்த ஒன்றுமே அதை வந்து கட்டி வந்து ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. இது வந்து ஹீட்லேருந்து தப்பிச்சுக்கலாம். நவீன காலத்தில் வர எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கெமிக்கல் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரெடிமேடாக ரொம்ப சீக்கிரமாக கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம இயற்கைக்கு எதிராக உள்ள கட்டுமான முறைகளை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இம்சாண்டு ஹாலோ பிளாக்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டை வந்து தவிர்க்கவே முடியாது. இதுக்கு தான் ஐரூப் சீலிங்ஸ் பயன்படுத்தினாங்க. மற்றும் வந்து ஓடுகள் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டது. இப்போதைக்கு ஓடுகள் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும்
அதோட பயன்பாடுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் செலவோட செலவாக அதையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா 10 ஆண்டுகள் வரைக்குமே இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளிப்பட முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.